ஃபஸ்ட்டு வந்து 2000 வாகில் மொபைல் ஃபோன் வர ஆரம்பிச்சிது. அப்போது அந்த E71னு நோக்கியது ஒரு மெட்டலில் இருக்கும் ஃபோன், நல்ல பியூட்டிஃபுல் ரெக்கார்டிங். அதை பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு கேள்வி பதிலாம் எடுப்பேன் நான். பேக்கெட்டில் அந்த இது வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டேன். அப்படி பண்ண சத்சங்கங்கள்லாம் கூட நிறைய அதில் போட்டிருக்கு. பேசினதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு, பட் எல்லாமே யதார்த்தம். வாழ்க்கைக்கு புறம்பாகவே இங்கே வந்து ஆன்மீகமே இல்லை. பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு பைலட் வந்து இங்கேருந்து இன்டர் கான்டினென்டல் ஃப்ளைட் ஒன்று எடுக்கிறாரு வச்சுக்கோங்க, சென்னை டு சே நியூயார்க், ரெண்டு மூணு கான்டினென்ட்டை தாண்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கங்கே ரேடார் ஸ்டேஷன்லேருந்து, கிரவுண்ட் ரேடார் கண்ட்ரோல்லேருந்து நேவிகேஷன் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ திட்டமாக வந்து இஸ் பீங் கைடட். நட்ட நடு ராத்திரி எடுப்பாங்க, ஒரு மணிக்கு எடுப்பாங்க, விடுகாத்தால எடுப்பாங்க ஃப்ளைட்டை. நான் ஸ்டாப் 24 hours போகும், அக்ராஸ் ஓஷன்ஸ் போகும். அதில் நிறைய டைமை வந்து கிராஸ் பண்ணோம். ரெண்டு இருட்டு வந்துடும், ரெண்டு சூரியாஸ்தமனம் வந்துடும், ரெண்டு சூரிய உதயம் வரும், என்ன வேணால் நடக்கும். எல்லா பருவத்தையும் கடந்து அவருக்கு கிளீனாக கீழே இந்த கிரவுண்ட் கண்ட்ரோலும் அவருடைய நாலெட்ஜும் ரெண்டும் சேர்த்து உதவி பண்ணாதான் பேசஞ்சர்ஸும் சரி அவர் உயிரும் சரி சரியாக காப்பாற்றப்பட்டு கடல்களை கடந்து சமுத்திரங்களை கடந்து இன்னொரு டெஸ்டினேஷனை ஃபிசிக்கலாக சென்று அடைதல் நடக்கிறது. ஸோ எவ்வளோ விஞ்ஞானம் அதில் இன்வால்வ்டாக இருக்குது. ஒரு பிளேனு ரெண்டு மூணு கான்டினென்ட்டை கடந்து கிராஸ் வந்து ஈஸ்ட்லேருந்து கிளம்பி வெஸ்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு இவ்வளோ சயின்சஸ் வேண்டியதாக இருக்கே, இவ்வளோ கைடன்ஸ் வேண்டியதாக, எல்லா நுணுக்கமான கைடன்ஸ். ஒரு ஒரு டிகிரி கிளாக்கை வச்சு சொல்லுவாங்க, அங்கே 3 o'clock மெயின்டைன் பண்ணுன்னுவாங்க. அந்த 3 o'clockோ இல்லாட்டி 3:10 மெயின்டைன் பண்ணிட்டான்னா வேற எங்கேயோ போயிடும் ஃப்ளைட்டு. கொஞ்சம் டிவியேஷன் எடுத்தால், ஒரு டிகிரி 2 degrees டிவியேஷன் எடுத்தால் போகிறோம், எங்கேயோ போயின்ட்டுருக்கோம், வேற ஏதோ ஒரு போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அவ்வளோ நுணுக்கமாக தொடர்ந்து தே ஆர் பீயிங் கைடட். இது வந்து ஃபிசிக்கல் திங்ஸுக்கு, இது வந்து இன்னர் ஜேர்னி. எது வந்து இந்த ஜேர்னிக்கு ஆட்படுதோ அதை பற்றிய சயின்ஸ். ஒரு பைலட்டு வந்து அவருடைய தாட்ஸை யூஸ் பண்ணுறாரு, அவருடைய இன்டலெக்டை யூஸ் பண்ணுறாரு, அவருடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணுறாரு, அவருடைய அந்த அந்த ஒரு நுணுக்கமாக நுட்பமாக உணரும் தன்மையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. அந்த உணரும் தன்மை அது புத்தியில் எப்படி பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது, அவைகளை எண்ணங்களாக டேட்டா ஆப்ரேட்டிங் சென்டர் போல மனம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றதெல்லாம் கிளியரா ரேடாரை விட 1000-fold வந்து உணர்ந்த குருவானவர் இங்க வந்து கைட் பண்ணாட்டி அனர்த்தம் தான் விளையும். பண்ணணுமா இல்லையா? அவ்வளோ இம்மி பிசகாமல் வந்து உணர்த்தப்படணுமா இல்லையா? ஏன்னா எந்த எது வந்து மனிதனாகவே இருக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ண ஓட்டங்கள், அப்பேரண்டா பார்த்தீங்கன்னா எண்ண ஓட்டங்கள், எல்லாம் எண்ணங்கள் பேசும், உரத்து பேசும். கடைசியா என்ன என்ன உணர்ச்சியில வந்து அது சந்தேகப்பட்டதோ குழம்பிச்சோ, அது வார்த்தையில், அதுக்கு தெரிஞ்ச வார்த்தையில, அந்த மனம் பழகிய வார்த்தைகளில், அது அறிந்து கொண்ட விதங்களில், புரிந்து கொண்ட விதங்களில், தெரிந்து கொண்ட விதங்களில், என்னென்னலாம் லாங்குவேஜில் வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் போட்டு தன்னை எப்படியாவது பாதுகாத்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள்லாம் ஏன் வருது, வார்த்தைகளால் ஏன் வந்து சூழ்கின்றது, அந்த ஜீவனுக்கு தான் யாருன்னு தெரியாது. ஆனால் எண்ணங்கள் தான் வந்து உடனே, ஏன்னா எண்ணங்கள் தான் இருக்கிற ஊடகமே, மனம் தான் ஊடகமே. அந்த மனத்தை பற்றிய விஞ்ஞானம் வந்து தானை பற்றிய விஞ்ஞானம், தான் எனப்படுகின்ற அந்த மனம் உற்பத்தியாகும். எந்த சந்நிதியில் எதனுடைய பிரகாசத்தில் இதற்கு ஒரு தனி இருப்பு போல வருதோ, தனி இருப்பு போல இருக்கே தவிர தனி இருப்பே இல்லை. அது விசாரிக்கப்படாதது தான் இங்கே ஆன்மஞான குறைவு, ஆன்மஞான சீர்கேடு. ஆன்மஞானம்ன்ற தன்னை பற்றிய ஞானம் இல்லாததுனால தடி எடுத்தவெல்லாம் தண்டல் காரணுவாங்க, அடிச்சு பிடுங்குறவன். ஸோ அந்த மாதிரி மனமும் புத்தியும் அகந்தையும் போக்கிரிகளாக மனித சமுதாயம் பூரா எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒயிட் கலர் ரவுடிஸ், தாட்ஸை வச்சு ஒத்தர ஒத்தர் மிரட்டிக்கிறது, பயமுறுத்துறது. கரெக்ட், என்ன தாட்ஸ் தான் விடும், அதில் தான் பட்டிமன்றமான பட்டிமன்றம், அதில் தானே கண்டுபிடிப்புகளான கண்டுபிடிப்பு, அதில் தான் மார்ஸுக்கு போகிறது, அதுக்கு தான் பிக் பேங் ஆராய்ச்சி, அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ், அதுதான் அத்தனை துறைகளும். கண்ணை விழிச்சதுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும், அரசாட்சியிலேருந்து நாகரீகத்திலேருந்து இலக்கியத்திலேருந்து அனைத்து கலைகள் எல்லாம் சகலமும் எதனுடைய எதனால் வடிவம் பெறுகிறது, எண்ண ஓட்டங்களினால்.